அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்பாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 179. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை மன்னர் கல்லூரி திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஜெகநாத் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் கல்லூரியிலே தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே தொடர் வாசிப்புக்கும் தொடர் சொற்பொழிவுக்கும் சொந்தக்காரர். கல்லூரிகளிலும் பேசக்கூடிய ஒரு பேராசிரியர், சமூகம் சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இயங்கக்கூடிய நல்லதொரு பேராசிரியர். வைணவ உரைகளிலே தன்னுடைய ஆய்வு முத்திரையினை பதிவு செய்திருக்கின்றார். கம்பராமாயணத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது. கம்பராமாயணத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன், கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் திறனாய்வு கோட்பாட்டிலே நான் நோக்கி கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவருடைய விருப்பம் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மாணவர்கள், முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் சாத்தூர் கல்லூரிக்கு உலக தாய்மொழி தினத்திற்காக சென்றிருந்தார்கள். அந்த நிகழ்விலே பேசிய பேராசிரியர்கள் எப்படி பேசினார்கள் என்று எங்களிடம் வந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேராசிரியர் ஜெகநாத் குறித்து மாணவர்கள் ஒரு அறிவு நிறைந்த பேராசிரியர் என்பதாக பதிவு செய்தார்கள். எப்பொழுதுமே பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் தான் நீதிபதி. மாணவர்கள் அவர் பேசிய அந்த மொழியினுடைய தன்மை, தமிழ் மலையாளம் அனைத்து மொழிகளையும் அவர் தொட்டுக்காட்டி பேசினார் அம்மா என்று எங்களிடம் வந்து கூறினார்கள். அப்பொழுதே எனக்கு மனதில் தோன்றியது, அவரை பெரிய பெரிய நிகழ்வுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் அவரை தேர்வு செய்து இந்த நிகழ்விற்கு அழைத்து இருக்கின்றோம். தமிழ் திராவிட மொழிகள் நான்கிலும் புலமை வாய்ந்தவர், தமிழிலே ஆழ்ந்த புலமை, மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகியவற்றிலும் சிறந்த புலமை பெற்ற பேராசிரியராக இருக்கின்றார். வடமொழியிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடும் அறிவும் புலமையும் இருக்கிறது என்றுதான் நான் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தன்னை குறித்து தற்பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய சிலரின் மத்தியிலே தன்னடக்கமாக இருக்கக்கூடிய சில பேராசிரியர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அடிப்படையிலே பேராசிரியர் ஜெகநாத் அவர்களும் குறிக்கத்தக்கவர். உண்ணும் சோறும் பருகும் தண்ணீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாமே திருமாலாக கண்ணனாக பார்த்த ஆழ்வார்கள் போல இவரும் திருமாலையை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆழ்வாராக இருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்று நம்மிடையே எம்பி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வேள்வித்தி என்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார். நான் கூட இது என்ன வகை நூலாக இருக்கும் என்று யோசித்தேன், எனக்கு இந்த நூலை பற்றி தெரியவில்லை. அவர்தான் நம்ம எம்பி வெங்கட்ராமன் ஐயாவினுடைய வேள்வித்தி சௌராஷ்டிர மக்களினுடைய வாழ்வியலை குறித்தது. அது ஒரு இன குழு மக்களினுடைய வாழ்வியல், அவர்களுக்கான எதிர்கொள்ளும் சிக்கலை குறித்த ஒரு நூல் என்பதாக குறிப்பிட்டார். எனக்கும் கூட பிடித்திருந்தது. ஒரு இனக்குழு மக்களை எப்பொழுதுமே நம் நூல் வாசிப்பு முற்றத்தில் பேசவில்லை என்று நான் நினைக்கின்றேன். முதன் முதலாக ஒரு இனக்குழு சார்ந்த ஒரு நாவலை குறித்து பேச வருகின்றிருக்கின்றார் பேராசிரியர். எம் பி வெங்கட்ராமன் பல பாதுகள் போன்ற படைப்புகளை எல்லாம் கொடுத்திருந்தால் கூட இந்த நூல் குறித்து நாங்கள் அறியவில்லை. எனவே இன்று எம் பி வெங்கட்ராமன் அவர்களினுடைய சௌராஷ்டிர இன மக்களினுடைய வாழ்வியல் குறித்த அந்த ஒரு குறிப்பிட்ட வடபகுதியிலிருந்து புலம்பெயர்ந்த அந்த இனக்குழு மக்களினுடைய வாழ்வியலை குறித்து பேசக்கூடிய ஒரு நல்லது ஒரு நூலை தேர்ந்து நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இந்த தருணத்திலே பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எம் வி வெங்கட்ராம் அவர்களினுடைய வேள்வித்தி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் சே ஜெகநாத் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நூல்களை பற்றி பேசுவதும் இந்த செய்திகளை சிந்திப்பதும் இதற்காக திரும்ப இந்த நூலை வந்து ஒரு முறை மீண்டும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக திரும்ப இந்த ஒரு வாசகர் வட்ட நிகழ்வு அமைந்தது. நண்பர்களே, எம் பி வெங்கட்ராமனுடைய பல்வேறு விதமான படைப்புகளை பற்றி இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரொம்ப அறியப்படாத நபராக அவர் இருந்த காலம்ன்றது ரொம்ப சமீப வரைக்கும் கூட இருந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மெதுரா காலேஜில் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அப்படி எம்ஏ படிச்சுட்டு இருக்கிற பொழுது என்னுடைய பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் வழியாக நவீன இலக்கியங்களை பற்றிய அறிமுகத்தை நான் அப்போதான் வந்து
மெல்ல மெல்ல அந்த அந்த நவீன இலக்கிய வாசிப்பு அப்படின்ற அந்த உலகத்துக்குள்ள மெல்ல நான் பயணம் தொடங்குறேன். அப்போ சுந்தரராம் சாமியை பத்தியோ அல்லது புதுமைப்பித்தனை பத்தியோ அல்லது ஜெயகாந்தனை பத்தியோ தொடர்ந்து நிறைய பேர் பேச கேட்கிற அவங்களுடைய படைப்புகளை பத்தி அங்கங்க விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய படைப்புகளை பத்தி நல்ல ஒரு அறிமுகம் அப்படின்ற சூழல் இருந்தது. ஆனா எம்விவியை பத்தி எல்லாம் அப்படி ஒன்றும் பெருசா யாரும் அப்ப பேச நான் கேட்டதே இல்லை. ஆனா அப்போ ஜெயமோகனுடைய அறம் தொகுப்பு வந்த புதுசு, அறம் தொகுப்பு வந்த புதுசு அப்படின்ற அந்த ஒரு சூழல்ல எங்க கல்லூரியில இந்த மாதிரி வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேராசிரியர்கள் அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விவாத பொருளா அந்த புத்தகத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஒரு வாசகர் வட்ட நிகழ்வு ரொம்ப விரிவான அளவுல மணிக்கணக்கா நடந்து எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அறம் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்க வந்து பேசியிருக்கோம் அந்த நூலை பற்றி. அப்படிலாம் விரிவா பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது முதல் கதையே வந்து பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய கதை. அந்த கதையை பத்தி கூட நான் பலர்கிட்ட பல விதமா பேசிட்டே இருந்தேன். இப்படி பலர்கிட்ட பல விதமா பேசிட்டே இருக்கிற பொழுது யாரோ ஒருத்தர் மூலமா அந்த கதையில வரக்கூடிய எழுத்தாளர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அவர் உண்மை சம்பவம்னு அவர் எழுதியிருக்காரு, நான் எழுத்தாளர் பேர் அவர் வெளிப்படையா சொல்லல அப்படின்ற பொழுது அது எம்விவி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் எம்விவின்ற பேரை எனக்கு முத முத அறிமுகமாகுது. அப்ப யார் இந்த எம்விவி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பொழுது இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ரவி சுப்பிரமணியம் இன்றைக்கு எம்பிவியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை மகர் காற்றும் நன்றி என்பதை போல அவருக்கு எம்பிவிக்குமான உறவு அப்படித்தான் நிச்சயமாக இருந்தது. அந்த மாதிரியாக எம்பிவியுடைய எம்பிவியை வாழும் காலத்திலே கொண்டாட வேண்டும் என்கின்ற முடிவோடு கொண்டாடியவர். அது ரொம்ப முக்கியமான செய்திங்க, நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழும் காலத்திலே நிறைய எழுத்தாளர்களுக்கு படைப்பாளர்களுக்கு அந்த அங்கீகாரம் என்பது கிடைக்கவில்லை என்கின்ற அங்கலாய்ப்பு தொடர்ந்து இலக்கிய சூழல்ல இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அவர் வாழும் காலத்திலே இவரை கொண்டாட தொடங்கினார். அதுக்கு பிற்பாடும் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பின்னும்ன்ற மாதிரி அதுக்கு பிற்பாடும் தொடர்ந்து அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து காலச்சுவட்ல ஆளுமைகள், எனக்கு எனக்கு நூலினுடைய பெயர் முழுமையா நினைவரல, அந்த ஆளுமைகள் அப்படின்ற அந்த தலைப்பிலாக தொடர்ந்து எம்விவியை பத்தி, கரிசான் குஞ்சோவை பத்தி, இப்பெல்லாம் பலரை பத்தி அவர் ஒரு தொகுப்பு ஒன்று கொண்டு வர்றாரு. அந்த தொகுப்பிலே எம்விவியை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை அது. அந்த கட்டுரையின் வழியாகத்தான் எம்விவி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகிறாரு. அதுக்கப்புறம் எம்விவியை நேரடியாக படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். எம்விவியுடைய ரொம்ப புகழ்பெற்ற அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்த காதுகள் படிக்கிறேன். காதுகள் படித்த ஒரு 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 பீரியட், அந்த தருணம்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு விதமான உலகத்துல அது நம்மளை வந்து மிதக்க வைக்கும். ஏன்னா தமிழ்ல வந்து அப்படி ஒரு மனப்பிறழ்வை மையமிட்டு எழுதக்கூடிய எழுத்து அப்படின்றதெல்லாம் வந்து அநேகமா இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல்ல அந்த ஜேர்னர்ல முத முத எம்விவி தான் அப்படி ஒரு படைப்பை கொண்டு வராரு. ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு தமிழ்ல வந்து. காதுகளுடைய கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த காதுகளிலே அவர் பயன்படுத்தக்கூடிய உத்தி என்று விமர்சகர்களால் சொல்லப்படுகிறது. ஆனா அவர் அப்பெல்லாம் நான் பயன்படுத்தலாம், என் சொந்த கதை தான் சொல்றேன் அப்படின்றதான் எம்விவியுடைய ஸ்டேட்மெண்ட். எப்படி இருந்தாலும் அந்த உளவியல் சார்ந்து அவர் எழுதிய அந்த ஒரு படைப்பு தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பு. நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த படைப்புகளையெல்லாம் வந்து ஒருவேளை பாடத்திட்டத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு பிரச்சனை. பசங்க எப்படி உள்வாங்கிக்கவாங்கன்றது ஒண்ணு, அதோட ரொம்ப ஆபத்தானது வாத்தியார்கள் அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்கன்றது. அதனால அந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வந்து நான் சந்திக்கல. அந்த புத்தகம் தனியா தான் படித்தேன். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த படைப்பினுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் அல்லது எம்விவியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவர் அவருக்குன்னு ஒரு ஒரு சட்டையர்ன்றது வந்து நான் எடுத்தவுடனே எம்விவி எனக்கு பிடிச்சதுக்கு அது ஒரு காரணம். அந்த ஊர்ல வேத நாராயண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில், ரொம்ப நாள் ஆச்சு நான் நினைவுல இருந்தா பேசுறேன், தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா செய்திகள்ல சில முன்பின்னான மாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து பிரம்மன் கோயில் அப்படின்னு அந்த மக்கள் பேச்சு வழக்குல அந்த அந்த கோயிலுக்கு பேர் இருந்துச்சு. எம்விவி எழுதுவாரு, அந்த கோயிலுக்கு யாரும் ரொம்ப வரமாட்டாங்க. உடனே எம்விவி எழுதுவாரு, படைப்பாளர்கள் என்றாலே இப்படித்தான், யாராலும் பெரிதாக கவனிக்கப்பட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சட்டையர் அது. அவருடைய லாங்குவேஜே ஒரு இடத்துல எம்விவி எழுதுவாரு,
நான் ஹிந்துவாக பிறந்திருக்கிறேன், எனக்கு ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால்தான் நான் பல ஜென்மங்களால் செய்த பாவத்தினால் தமிழ் எழுத்தாளனாக பிறந்து துவைத்தேன் அப்படிங்க. ரொம்ப எக்ஸாக்டான லாங்குவேஜ் நான் சொல்ல, ஆனா அவர் சொன்ன சாரம் கருத்து இதுதான். ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் பேசுறதெல்லாம் நான் என்னுடைய எழுத்து என்பது என்னுடைய வாழ்க்கை தான், நான் என்னையே எழுதுகிறேன், என்னுடைய எழுத்தில் நிரம்பி வழிவது நான் தான் அப்படின்னு எழுதுற அப்படின்னு சொல்ற. சாகித்ய அகாடமி விருது வாங்கின பொழுது அவருடைய உரை இணையதளத்துலாம் கிடைக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு உரை. அப்படி ஒரு 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 வசீகரித்து விட்டார், காதுகளின் வழியாக எம்பிவி என்னை வசீகரித்து விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் எம்பிவியுடைய நண்பர்களை, அவருக்கான நண்பர்களை பற்றிய அனுபவங்களை எல்லாம் சேர்த்தவர் எழுதின ஒரு தொகுப்பை வந்து சிறுவாணி வாசகர் வட்டம் கோயம்புத்தூர் அவங்க கொண்டு வந்தாங்க. அது அவருடைய ஒரு கட்டுரை தொகுப்பா வந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சுதான் திடீர்ந்தா வேள்வித்தையை வந்து ஒரு ஒரு வேகத்துலதான் வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன். வேள்வித்தி அவருடைய காதுகள் ஒரு ஜேர்னர்னு சொன்னா, வேள்வித்தி ரொம்ப வேற விதமான ஒரு ஜேர்னர், வேற விதமான ஒரு உலகத்தை நமக்கு காட்டக்கூடியது. இன்றைக்கு இன வரைவியல் பிரதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கில நிச்சயமாக பார்க்க தகுந்த ஒரு பிரதியாகத்தான் அது இருக்கிறது. இத என்ன மாதிரி சொல்றது, பாரதி சொல்லுவான் இல்லையா, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அந்த மாதிரி இதுவரைக்கும் பேசப்படாத சமூகம், இதுவரைக்குமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே வாழக்கூடிய, மதுரையிலே பிறந்து வளர்ந்தவர்கள் தெரியும், மதுரை மண்ணோடு சௌராஷ்டிரா சமூகம் என்கின்ற சமூகத்திற்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்பது தெரியும். அந்த அளவுக்கு மதுரையில எங்க பார்த்தாலும் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் மதுரை என்பது கிடையாது. ஆனா இது மதுரைக்கு மட்டுமில்ல, சேலத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏன்னா நான் போக்குவரத்து இருக்கனால அங்க சேலத்தில் இருக்கக்கூடிய சில அந்த சமூக நண்பர்களே கூட எனக்கு இருக்கிறதுனால இதனால உறுதியா சொல்ல முடியும். கும்பகோணத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. பரமக்குடி போன்ற பகுதிகளிலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே வீரவநல்லூர் போன்ற பகுதிகளிலே, இந்த பகுதிகள்லாம் திண்டுக்கல் போன்ற பல இடங்கள்லே, தமிழகத்தினுடைய பல இடங்கள்லே அவர்கள் பரவி வாழக்கூடிய சமூகம். காஞ்சிபுரம், ஆரணி, இந்த பக்கங்கள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்த நண்பர்களே நேரடியாகவே இருக்காங்க. அப்படி தமிழகம் முழுவதுமாக பரவி வாழக்கூடிய ஒரு மொழி சிறுபான்மை சமூகம் இந்த சமூகம். இப்படி தமிழகம் முழுவதுமாக அந்த சமூகம் இருந்தால் கூட அவர்களை பற்றி இலக்கியங்கள் எங்கேயாவது பேசியிருக்கா அப்படின்னு கேட்டா, இதை நான் வந்து இலக்கிய கர்த்தாக்கள் வேண்டுமென்றே அவர்களுடைய புகழை மறைத்து விட்டார்கள் அல்லது அவர்களை பற்றி பேச மறுக்கிறார்கள் அப்படிலாம் நான் குற்றச்சாட்டாலாம் நான் வைக்கல. பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலோ அல்லது அதை பேச வேண்டும் என்கின்ற எண்ணமோ தேவையோ எதுவும் தோணலை அப்படின்னாலும் அவங்க யாரும் பேசல அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எம்விவி அந்த சமூகத்திலே ஒருவராக பிறந்தவர், ஆனால் தன்னுடைய படைப்புல அந்த சமூகத்தை பத்தி பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதை அவர் பதிவு பண்ணக்கூடிய விதம், அந்த பதிவு பண்ண அந்த 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 விதத்துலதான் அது வந்து ஒரு படைப்பாக வந்து மாறுது. ஏன்னா இது ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய மொழியில வந்து சொல்லிட்டு போகலாம். சமீபத்தில் கூட தேவதாசிகளை பற்றி ஒரு நூலை பற்றி நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த கூட அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப போர் அடிக்குது சார், அந்த லாங்குவேஜ் ரொம்ப போர் அடிக்குது சார் அப்படின்னாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஆய்வேடு, அந்த ஆய்வேட்டை வந்து ஒரு புத்தகமாக்கி ஒரு பதிப்பகம் கொண்டு வந்தாங்க, அதை ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆய்வேடாக இருக்கக்கூடியதெல்லாம் பொது சமூகத்தில் இருப்பவர்களாலே அதனுடைய செய்திகளை வேண்டுமானால் அவர்கள் உள்வாங்கிக்கொள்ள முயலாமே ஒழிய வேகமா அந்த நடை வந்து அவர்களை வந்து கவர்வது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா எம்விவியுடைய இந்த நாவல் வந்து அந்த பொது சமூகத்தினுடைய மக்களையும் கூட சென்று சேரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கின்ற காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய மொழி நடை. இந்த ரீல்ஸ் அப்பப்போ பார்க்குற பொழுது ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஊசியை பார்த்த உடனே ரொம்ப சத்தம் போட்டு ஆடும். சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை. ரொம்ப திறமையான சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊசியை பார்த்த உடனே அழக்கூடிய அந்த குழந்தைக்கு தான் ஊசி போட போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த குழந்தையினுடைய மூளைக்குள்ள போகாம
அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது விளையாட்டுகள் காண்பிச்சு ஒரு டாக்டர் வந்து ஒரு பம் பம் பம்னு பாட்டே பாடுவார், அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாரு. அதெல்லாம் பண்ண உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்ச உடனே டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு அந்த பிரக்ஞையே இல்லாம, டாக்டர் நமக்கு வந்து ஊசி போடுறாரு அப்படின்ற அந்த பிரக்ஞையே இல்லாத நேரத்துல அந்த ஊசியை ரொம்ப அனாயாசமா போட்டுருவாரு. சோ அந்த மருந்து அந்த குழந்தையினுடைய உடல்ல செலுத்தப்பட்டு விட்டது. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய உடல் இந்த மருந்து செலுத்தப்படுவதை போல எம்விவி வந்து கண்ணன் ஒருத்தனுடைய கதை சொல்றதன் வழியாக தன்னுடைய சமூகத்தினுடைய கதையை வந்து சொல்லிடுறார். வேள்வித்தி நாவல் நேரடியா கண்ணன் ஒருத்தருடைய கதை தான். இந்த கண்ணன் அப்படின்ற நபர் வந்து கும்பகோணம் பகுதியிலே வாழக்கூடிய ஒரு சௌராட்டிரா சமூகத்திலே பிறக்கிறாரு. சின்ன வயசுல அப்பா இறந்துறாரு. படிக்கின்ற கணவருக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துடுறாரு. அதனால வழக்கம் போல படிப்பை ஓரளவுக்கு சின்ன வயசுலயே தொடர முடியாம போகுது. சரி, அவர்களுடைய குடும்ப தொழில் அவர் இறங்குறாரு. அதுக்கப்புறம் எப்படி அங்க அந்த குடும்பத்துல அவங்க தாயார் அண்ணன்களுக்குள்ள பிரச்சனை வருது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அம்மாவை அண்ணன்கள்லாம் மதிக்கல அப்படின்ற கோபத்துல அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணன்களை விட்டு பிரிஞ்சு அம்மாவை அழைச்சுக்கிட்டு தனியா ஒரு இடத்துல போய் இருந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக முழுக்க முழுக்க உழைப்பை மட்டுமே நம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஒரு 30 வயசு ஆகிற பொழுது 2 தறி கிட்டத்தட்ட சொந்தம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுது. அப்போ வந்து கூட வேலை பார்க்குறவங்களாம் முதலாளி முதலாளின்பாங்க. உடனே மனசுக்குள்ள ஆசைப்படுறது, உள்ளூரா ஆசைப்படுறது ஒரு முதலாளி ஆகணுன்றதுதான். இருந்தாலும் அந்த புகழ்ச்சியை நேரடியாக அவன் வந்து ஏத்துக்கல. அவன் சொல்றான், நான் என்ன இதுக்கெல்லாம் போய் என்னை போய் முதலாளின்னு கூப்பிடுறது அப்படின்னு. உடனே கூட வேலை பார்க்குற அந்த சாரநாதன் தான் சொல்லுவான், கூட வேலை பார்க்குறான்றதை காட்டில் அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் ஒருத்தனை போல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் சொல்லுவான், அப்பன் சொத்துல பாட்டன் சொத்துல தன்னுடைய உழைப்பு எதுவுமே இல்லாமல் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு அல்லது பல ஏழைகளை பல உழைப்பாளர்களை சுரண்டி பிழைச்சிக்கிட்டு இப்படிலாம் வாழக்கூடிய ஆளுங்களை பூரா நாங்கள் வாய் நிறைய முதலாளி முதலாளின்னு கூப்பிடையில, உங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பில் நீங்க பாடுபட்டு நீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறிக்கீங்க, உங்களை பார்த்து நாங்க முதலாளி அப்படின்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ அவன் எப்படி இந்த அந்த முதலாளின்ற அந்த நிலைமைக்கு அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்படி ஆன பிற்பாடு திருமணத்தை பத்தின பெரிய எண்ணங்களே இல்லாம, ஏன்னா அவனுக்கு தொடர்ந்து இலக்குகள் வச்சுக்கிட்டே இருப்பான், நாம எப்படியாவது தறிக்கு சொந்தக்காரன் ஆகணும், சொந்தமா வீடு அப்படின்றது ஒண்ணு கட்டினதுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது இதுக்கு இடையில அவங்க அம்மாவுக்கு வந்து பையன் கையில காசு சேர்த்த உடனே தன்னை விரட்டி விட்ட பிள்ளைகளா இருந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளோடு நல்ல பழைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அடிக்கடி இவனுக்கு அண்ணன்மார்கள் யாரெல்லாம் சேர்ந்து புறக்கணித்தார்களோ அந்த அண்ணன்மார்களுக்கு இவன் சம்பாத்திய தந்து பணங்களை கொடுக்கறதும் பலகாரங்களை கொடுக்கறதும் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல தங்கச்சியை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விருந்துக்கு சாப்பிட கூப்பிடு அப்படின்பாங்க. சரிம்மா கூப்பிட்டா போச்சு. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் தங்கச்சிக்கு நீ செய்ய வேண்டிய ஒண்ணுமே செய்யல, இவன் ஒண்ணும் செய்யாம இல்ல, இவன் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான், இவங்க அண்ணங்க நல்லா இருக்காங்க, அவங்க நியாயமா செஞ்சிருக்கணும், ஆனா அந்த குற்றச்சாட்டை பூரா இவங்க அம்மா இவன் மேல வச்சுட்டு அந்த தங்கச்சியை சும்மா கூப்பிடக்கூடாது. அந்த தங்கச்சி மாப்பிள்ளை இருக்காரு, அந்த மாப்பிள்ளைய வந்து நீ வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி வருந்தி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இது உனக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்கும், ஏன்னா அது அது அந்த சமூகத்துல மாப்பிள்ளைமார்களை வந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய இது இது சௌராஷ்டிரா சமூகத்துல இந்த வழக்கம் இருக்கு அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. இது இது அந்த சமூகத்துல மட்டுமில்ல, சம்ஸ்கிருத பாஷையில ஒரு பழமொழி திடீர்னு நினைவு வருது, அதனால சொல்றேன். ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு ஒரு கிரகான்னு ஒரு பழமொழி. தசமோ கிரகம்னா 9 கிரகம்தான். 9 கிரகம் படுத்தக்கூடிய பாட்டையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே கிரகம் ஜாமாதானா மாப்பிள்ளை, மாப்பிள்ளைன்ற 10வது கிரகம் படுத்தும் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாப்பிள்ளைமார்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறிப்பா அவங்க சமூகத்துல பண்றதாக அவர் இதுல பதிவு பண்றாரு. அந்த மாப்பிள்ளைமார்கள் எப்படிலாம் வந்து பாடாப்படுத்துறாங்க, நான் அதை அப்படியே அவர் அவருடைய வார்த்தைகளையும் நான் வாச்சு காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம்.
மாப்பிள்ளை என்றாலே ஒரு முறுக்கு இருக்கிறது அல்லவா, பிராமண மாப்பிள்ளைகளின் முறுக்கு பத்திரிகைகளில் புகழ் பெற்று விட்டது. சௌராஷ்டிர மாப்பிள்ளைகளின் முறுக்குக்கு முன்னால் பிராமண மாப்பிள்ளை முறுக்கு உரை போடவும் காணாது. கல்யாணத்தின் போதே பெண்ணுக்கு நகைகள் வரதட்சணைகள் என்ற விதிகள் இருக்கின்றன. படித்த பையனுக்கு ஒரு ரேட், பெரிய உத்தியோகம் என்றால் வேறு ரேட். இந்த தடைகளையெல்லாம் கடப்பது இன்றும் பெண்ணை பெற்றவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்கிறது. மனமான பிறகும் இந்த தொல்லை தீர்வதில்லை. ஒரு வருஷம் வரை அமாவாசை, ஏகாதசி முதலிய நாள் கிழமைகளில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு பலகாரம் தர வேண்டும். லாலா கடை மிட்டாய்களும் காரவைகளும் தட்டு நிறைய கொண்டு போய் தர வேண்டும். தீபாவளிக்கு மாப்பிள்ளையை அழைத்து கோடி வாங்கி தர வேண்டும். இவ்வளவும் போக ஒரு வருஷமோ ஆறு மாதமோ மாப்பிள்ளைக்கு நாலு வேளையும் விருந்து போட வேண்டும். மாப்பிள்ளை தானாக வந்து சாப்பிட்டு போவார் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு மதிப்பேது? ஒவ்வொரு வேளைக்கும் மைத்துனனோ உறவினரோ போய் மாப்பிள்ளையை அழைத்து வர வேண்டும். மாப்பிள்ளையின் வீடு பக்கத்து தெருவில் தான் இருக்கும். அவரை அழைத்து வர வண்டி போக வேண்டும். உள்ளூர் மாப்பிள்ளை என்றால் சரி, வெளியூர் மாப்பிள்ளைக்கும் இத்தனை உபசாரங்களும் எப்படி என்கிறீர்களா? எல்லா விசேஷங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பணம் தந்து விட வேண்டும். ஏதோ ஒரு ஐட்டத்தில் பிசகு நேர்ந்து விட்டால் அதற்கு மாப்பிள்ளை விட்டார் அபராதம் போடுவார்கள். பிசகுக்கு ஏற்ற அபராதம் 5 ரூபாயும் இருக்கும், 1000 ரூபாயும் கேட்பார்கள். அபராதம் செலுத்திய பிறகுதான் பெண்ணும் மாப்பிள்ளையும் வருவார்கள். இந்த மாதிரி இவங்க அம்மா ஒரு 500 ரூபா அபராதம் கொடு, போய் அபராதம் கட்டு அப்படின்னு இவங்க அம்மா தொந்தரவு கொடுப்பாங்க. அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலாயிரும். கடைசியில் அந்த இருந்தான்னு பேசி ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி செஞ்ச அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து கடைசியில் யாரெல்லாம் இவர்களை ஒதுக்கினார்களோ அந்த உறவினர்கள்லாம் பணம் வந்த உடனே அவங்க கூட சேர்ந்துக்கிறதும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவங்க அம்மா ஒரு நாள் காலகதி ஆயிடுவாங்க. அப்போ பார்த்தா அவங்க அம்மாவுக்கு செஞ்சு போட்ட நகைகள்லாம் இருக்கும், எல்லாமே இவனுடைய உழைப்பில் இவன் செஞ்சு போட்டது. ஆனா ஜாதி பஞ்சாயத்து, இவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் வருவான். ஆனால் என்ன சொல்லிடுவான்னா, எப்போது அவங்க அம்மா கூடிய நகைன்னு ஆகிப்போச்சோ அது வந்து நியாயமா மகளுகளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்றான். அவனுக்கு ரொம்ப எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அம்மா காதலையும் கழுத்தலையும் எதுவுமே இல்லாத காலத்தில், இந்த அம்மா கஞ்சிக்கு வழி இல்லாத காலத்தில் இந்த அம்மாவை நான் அழைச்சிட்டு வந்து இவ்வளவும் பண்ணி இன்னைக்கு இந்த சமூகம் இப்படி பேசுதே அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்படியே அவங்க அம்மாவும் இல்லை அப்படின்றனால அடுத்த கட்டமா அவன் கல்யாணம் பண்ணிப்பான். ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக கௌசலை அப்படின்ற ஒரு பெண் வருவா வாழ்க்கையில. அந்த கௌசலை அவ வந்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த குடும்பத்தை, குறிப்பா மாமனாரும் அவளுமா சேர்ந்து அந்த குடும்பத்தை ஒரு கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போவாங்க. இப்படி எடுத்து கொண்டு போற பொழுது இந்த கௌசலைக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஹேமான்ற பேர்ல உள்ள வருவா. அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான், ஹேமான்ற பேர்ல உள்ள வருவா. அந்த கௌசலைக்கு உதவி பண்றதாக வந்து ரொம்ப நம்பிக்கையோட ஹேமாவை குடும்பத்துக்குள்ள சேர்த்திருப்பா. ஆனா அந்த ஹேமா கண்ணன் மீது விருப்பப்பட்டு கண்ணனோட அவளுக்கு ஒரு விதமான தொடர்பு ஏற்பட்டுரும். இது கௌசலைக்கு தெரியும். கௌசலை தெரிஞ்சு முதல்ல கண்டிக்க பாப்பா, வாயால கண்டிப்பா தன்னுடைய எதிர்ப்புகள்லாம் காமிப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹேமாவோட இவன் ரொம்ப நெருக்கமா இருக்கான், அல்லது ஹேமாவோட சேர்ந்து இருக்கத பத்தி கண்ணனுக்கு குற்ற உணர்வோ தப்போவோ தெரியல அப்படின்றத கௌசலனுடைய மனசுல பட்ட உடனே கௌசல கை குழந்தையோட அவள் போய் தற்கொலை பண்ணிப்பா. தற்கொலை பண்ணிப்பான்றதோட கதை முடியாது. ஆக்சுவலா இந்த ஹேமான்ற பொண்ணு ஏற்கனவே விதவையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவளுக்கு ஏதோ ஒரு வேளை கண்ணனை பிடிச்சிருக்கோம். அந்த தற்கொலை பண்ணி கண்ணன் ரொம்ப மனசு வெறுத்து தனிமையில் இருக்கிற பொழுது இந்த ஹேமா வந்து நாம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பகோணத்தை விட்டு காஞ்சிபுரமோ அல்லது வேற ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரியா கதை முடியும். ஸோ இந்த இந்த கதையில இருக்கக்கூடிய கௌசலனுடைய தற்கொலை அல்லது ஹேமாவோட கண்ணன் சேரலாமா, ஹேமா பண்ணது துரோகமா நியாயமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணியம் சார்ந்த ஸ்பேஸ்ன்றது ஒரு பக்கம். ஆனா அதை விட நான் இதுல ரொம்ப முக்கியமா நினைக்கக்கூடியது என்னன்னா, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு சௌராட்டிர சமூகத்தினுடைய தொழில் எப்படியாக நடக்கிறது, அந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டு நெசவு என்று சொல்லக்கூடியது, அந்த தொழிலை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கின்றன, குறிப்பாக தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கு கூடிய உறவு எப்படி இருக்கிறது, முதலாளிகள் மொத்தமாக முதலாளிகளை தொழிலாளிகளால் ஏன் பகைத்து கொள்ள முடியாது, அப்படி ஒருவேளை முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்குமா உரசல்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல அந்த உரசல்கள் ஏற்படுது, இதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே அந்த காலத்தினுடைய இடையில பார்த்தா திமுக கட்சியை பற்றி கட்சி அபிமானிகள் இருப்பார். ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் அவர் பேசுவார். அதனால அன்னைக்கு இருந்த ஜனதா கட்சியினுடைய அரசியல் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் போற போக்கிலே அப்படியே சொல்லிக்கொண்டே போவது, இந்த போற போக்கிலே பதிவு பண்றதான். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படி இந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வித்தியாசமா நினைச்சு பார்த்தேன்.
சாதம், சாதத்தில் தேங்காய்பால், தேங்காய்பாலை ஊற்றிக்கொண்டு மொச்சை குழம்பை வந்து ஊற்றிக்கொண்டு அந்த சாதை சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் அப்படின்னு கும்பகோணம் சௌராட்டிரா சமூக மக்களுடைய ஒரு உணவு பழக்கத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்றாருன்னா, சாதத்துல நேரடியா தேங்காய் பாலை எப்படி ஊத்தி சாப்பிடுறது அப்படின்னு ரொம்ப, ஏன்னா எனக்கு இந்த பக்கங்கள்ல பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு, அதனால யோசிச்சு பார்த்தேன். சோ இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து ரொம்ப சின்ன சின்ன நாவல் தான், ரொம்ப சின்ன குறைந்த அளவிலான பக்கங்கள் தான், இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்து மொழிவழி சிறுபான்மையினர்களாக பல சமூக மக்கள் இருக்கிறார், அவர்களை பற்றி வேறு வேறு தளங்கள்ல சு வேணுகோபால் வந்து நுண்மொழி கிரகணங்கள்ல வந்து அந்த ஒகலிக கவுடர் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னட சமூகத்தை பற்றி பதிவு செஞ்சிருப்பாரு, அம்மன் நெசவு அப்படின்ற ஒரு நாவல், எம் கோபாலகிருஷ்ணன் வந்து தேவாங்க செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நெசவு சமூகத்தை பற்றி அவர் தன்னுடைய பதிவை பண்ணியிருப்பாரு. இப்ப கூட காலகண்டம் நினைக்கிறேன், அந்த காலகண்டம் வந்து தெலுங்கு ஆசாரிகள், தெலுங்கு ஆசாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மொழிவழி சிறுபான்மை சமூகத்தை பத்தி ரொம்ப புகழ்பெற்ற கோபால கிராமம், கோபால கிராமத்து மக்கள் இதெல்லாம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை பற்றி, இப்படி கன்னடம், தெலுங்கு, மராத்தி என்று பலவிதமான மொழிவழி சமூக மக்கள் இன்னைக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி எதுன்ற பெரிய அடையாள சிக்கல்ல வந்து இன்னைக்கு வந்து அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் வீட்டு மொழியாக இருக்கக்கூடிய மொழியை அவர்கள் பேசுவதாலே வந்து அது அதுதான் அவர்களுடைய தாய்மொழியாக இருக்க முடியுமா, அந்த தாய்மொழி இழப்பு, ஏன்னா மொழியியல் ரீதியாக இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு, தாய்மொழி இழப்பை அவர்கள் எந்த வகைகளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியான வேற வேற தளங்கள்ல இந்த இந்த நிலத்திலே வாழக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய சமூகத்தவர்களை பற்றி வேற வேற தளங்கள்லே இன்னைக்கு அரசியல் தளமாகட்டும் வேற வேற தளங்கள்லே பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக மக்களை பற்றி இலக்கிய உலகிலே குறிப்பாக சௌராட்டிரா சமூகத்தை பத்தி முதல், ஏன்னா இவரே வந்து இப்போ சமீபத்துல ரவி சுப்பிரமணியம் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள், சௌராட்டிரா மொழியிலேயே எழுத முயற்சி செய்து அது எழுத முடியாமல் போய் கையெழுத்து பிரதியாக நீண்ட காலமாக இருந்து மீ காய் கரு என்று சொல்லக்கூடிய அந்த சௌராட்டிரா மொழி பெயரிலேயே, பெயர் மட்டும் தான் சௌராட்டிரா மொழி இருக்கு, ஆனா உள்ள இருக்கக்கூடிய கதை வந்து தமிழ் மொழியில தான் இருக்கிறது. இதே போல சௌராட்டிரா சமூகத்துடைய ஒரு கதையைத்தான் எடுத்துக்கொண்டு அவர் அவருடைய இன்னொரு நாவல் இவ்வளவு நாளா வெளிவராமல் இருந்த அவருடைய எழுத்திலே கையெழுத்து பிரதியாக இருந்ததை சமீபத்திலே பதிப்பிலே பரிசல் அவர்கள் பதிப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சோ இதுவரைக்குமாக பேசப்படாத ஒரு சமூகத்தை பற்றி முதல் முதலாக பேசியிருக்கக்கூடிய ஒரு நாவல் என்கின்ற வகையில் இந்த வேள்வித்தி மிக முக்கியமாகப்பட்டது, அதனால் அந்த நூலை பற்றி பேசுவதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான நூல் குறித்த திறனாய்வு உரை என்றே சொல்லலாம். பக்தியை சொற்பொழிவாக பேசுவது என்பது வேறு, நவீன இலக்கியம் குறித்த சொல்லாடல் என்பது வேறு, இரண்டையும் ஒருவர் அதற்கான மொழி ஆளுமையுடன் பேசுவது என்பது சாத்தியமில்லை, கூடு விட்டு கூடு பாய்ந்ததால் மட்டுமே அது நிகழ முடியும். அந்த வகையில் நவீன இலக்கியத்தை நவீன இலக்கியத்திற்கே உரியதான சொல்லாடல்களோடு மிகச்சிறப்பாக எடுத்து பேசினீர்கள். ஏன்னா உழைப்பை மையப்படுத்திய படைப்புகள் அனைத்துமே இனவரைவியலினுடைய ஆவணங்களாக திகழ முடியும். அந்த வகையில் தறிக்குழியில் அமர்ந்து அதில் நெய்து எடுக்கின்ற அந்த பட்டு கிட்டத்தட்ட வேள்வியில் அமர்ந்திருப்பது போல் அது வேள்வி தீ. எனவே அந்த எம் வி வெங்கட்ராமனுடைய படைப்புகள், அவருடைய படைப்பாளுமை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி, அது மட்டுமல்லாது ரவி சுப்பிரமணியன் அவர்களினுடைய முயற்சி, ரவி சுப்பிரமணியன் அவர்களோடு ஒரு முறை பேசி கொண்டிருந்த பொழுது அந்த அறம் கதையில நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னார் ஐயா. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கதையை நான் படித்து பார்த்தேன், அதே பெயர்லேயே அவரும் வந்திருப்பார். எனவே எம் வி வெங்கட்ராமனை தொடர்ந்து அவர் தொகுப்பு முயற்சியாக அவரை வெளிச்சம் காட்டுகின்ற வகையில், ஏன்னா எம் வி வெங்கட்ராமன் ஆகட்டும் பா சிங்காரம் ஆகட்டும் தாமதமாகவே அறியப்பட்டார்கள் என்பதுதான் உலகத்தினுடைய நிதர்சனம். மிக அழகாக கூடு விட்டு கூடு பாய்ந்தாலும் இடையில ஒரு சுலோகம் சொல்லுகின்ற பொழுது மட்டும் அப்படியே பக்தி பக்கம் போய் சிறப்பாக உங்களுடைய நூல் குறித்த கருத்துரை அமைந்தது. ஜெகநாத் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக ஒரு அருமையான ஒரு திறனாய்வு. சௌராஷ்டிரா சமூகம் தமிழ்நாட்டிலே வட மாநிலத்திலிருந்து வந்து விரைவி கிடக்கிறது, அதற்கு ஒரு அங்கீகாரம், அதனுடைய பங்களிப்பு சமூகத்தில் இன்னும் ஏற்கப்படவில்லை, இன்னும் தெரியப்பட வேண்டும், இன்னும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் ஆசிரியர் எம் வி வெங்கட்ராமனுடைய அந்த மன ஒரு உணர்ச்சியை திரு ஜெகநாதன் அவர்கள் அழகாக
அந்த வேள்வித்தி கதையை திறனாய்வு செய்வதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாகவே இந்த வழக்கம், பழக்க வழக்கம், அந்த முறை செய்வது என்பது எல்லா சமூகத்திலும் இருந்தாலும் கூட அந்த ஐயர் சமூகத்திலும் சௌராஷ்டிர சமூகத்திலும் அது மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ஒரு மனிதன் மிக ஏழ்மை நிலையில் இருக்கும் பொழுது உறவுகள் அவனை கண்டுகொள்வதில்லை. பணம் வந்த பிறகு, சொத்து சேர்ந்த பிறகு உறவுகள், புதிய உறவுகள், புதுப்பிக்கப்பட்ட உறவுகள் நெருங்கி வருவதும் எல்லா குடும்பங்களிலுமே அது ஒரு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நல்ல திறனாய்வு 30 மணித்துளிகளுக்குள்ளே அழகாக, சுருக்கமாக, சுவையாக பல்வேறு சிகரங்களை தொட்டு இந்த திறனாய்வை செய்த திரு ஜெகநாதன் பேராசிரியர் அவர்களுக்கு நமது நூல் வாசி முற்றத்தின் சார்பாக, உங்கள் அணியின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான திறனாய்வு. நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவஞானம் சார், வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, நம்ம பேச்சு கேட்கல. சிவஞானம் சார், வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க. சரிங்க. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்திய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மதுரை மன்னர் திருமலை நாயன் பேராசிரியர் முனைவர் சே ஜெகநாத் அவர்கள் எம்வி வெங்கடம் எழுதிய வேள்வித்தி என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். வாசிப்பு அனுபவத்தை தொட்டு காட்டி எழுத்தாளர் எம்வியின் பெயர் கண்டறியப்பட காரணம் கூறியமை, எம்வியின் படைப்புகளை ஆர்வத்தோடு படித்தமை, உளவியல் சார்ந்த படைப்பாக காதுகளை கருதியமை, எழுத்தாளரின் சூழலை சுட்டிக்காட்டமை, இன வரவியல் சார்ந்த பணுவலாக எண்ணியமை, சௌராஷ்டிரர்களின் பங்களிப்பினை குறித்திய ஒளி தடைபடுகிறது. கண்ணன் உடன் பிறந்தாரோடு அம்மா ஆடும் நிலை, மாப்பிள்ளைமார்களை எதிர்கொள்ளும் கண்ணனின் சூழல், கௌசல்யாவை திருமணம் செய்து கொள்ளல், நம்பிக்கை பாத்திரமாக ஏமாவை கருதியமை, ஏமாவோடு கண்ணன் சேர்த்தல், கௌசலை தற்கொலை செய்து கொள்ளல், தொழிலாளி முதலாளிகளுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு, அற்பமான சௌராஷ்டிரின் ஒப்புமுறை, சிறுபான்மை சமூகம் குறித்த அடைவுகளை ஐயா, தங்களுடைய சொல் திறம், மொழியாளரை உரையாற்றினீர்கள், தங்களின் உரைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூசிப்பு நிகழ்ச்சி பயணிக்கின்ற முனைவர் குணகன் சுப்பிரமணியன், திரு மேவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை திரு கோவிந்தராண்டியன், திரு ராமசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ்த்த 6 பேராசிரியர்கள் நன்றி. எப்பொழுதும் அமைதியாக இருங்கள். எல்லாருந்தும் அமைதியாக இருக்கும் நூலகத்தை போல மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றும் நன்றி.